வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சென்னா மசாலா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சென்னா, அவ்வளோதான். நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ அந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காய அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரெண்டு தக்காளியும் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறேன். பாருங்க அப்படி என்ன பிரிஞ்சு வருது பாருங்க. வெங்காய தக்காளி நம்ம வதங்கிருச்சு, என்ன பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த சிம்ல வச்சுட்டு தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், தனியாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன், அப்புறமா ஃப்ளேவருக்காக கரம் மசாலா. நல்லா மசாலாவோட பச்சை போன வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சிங்க. இப்போ சென்னா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றிக்கணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலேயும் ஊற்றிக்கணும். ஏற்கனவே சென்னா அவ்வளோ உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். பார்த்துக்கலாம் எப்படி உப்பு பார்த்துக்கலாம் உப்படி உப்பு எப்படி இருக்குன்ட்டு. உப்பு லைட்டாக போதும். சரி, உப்பு ஏற்கனவே போட்டதுனால கம்மியாக போட்டாலே போதும். சரி, மூடி வச்சு வேக வைக்கலாம். சரி, 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்க,
இவ்வளோ சென்னாவை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அது அது வேகிறதுக்கு கூட இதை அரைச்சி வச்சா இந்த பேஸ்ட்டை அங்கே ஊற்றினா தான் நல்லா திக்காக இருக்கும். எப்படி நர நரம்னு அரைச்சி வைக்கணும், அதாவது ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது. இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். ரோட்டு கடையில் செய்கிற சென்னா மசாலா போலவே இருக்கும், சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பசங்களுக்கு சப்பாத்தி பூரி அதோடையும் சாப்பிடலாம். பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரெடி ஆயிடுச்சிங்க, அவ்வளோதான், இங்கே சாப்பிட்ற வேலை தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான்.